ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் டெய்லி டெக் அப்டேட்ஸ். ஸோ இன்னும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு காலேஜ், ஃபேமஸான காலேஜ், ஏசியாவிலே ரொம்ப 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 லோயஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உள்ள காலேஜ்னா அது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய தான். இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ். ஸோ இதோட என்ன இயர் ஆஃப் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 104. அண்ட் தென் இந்த காலேஜஸோடைய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் மெஸ் ஃபெசிலிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் எந்த ரேங்க் உடையவங்க இந்த காலேஜில் சூஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் இயர் ரேங்கிங் வச்சு செக் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட் வந்திருக்கேன், tneonline.org. ஸோ இந்த காலேஜோடைய கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2005. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்துடலாம். ஸோ அதுக்கான பிரான்ச் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ். ஸோ ஓசியில் என்ன ரேங்கிங்கில் முடிஞ்சிருக்குன்னா 2790. ஸோ 2790 ஓசி கேட்டகரிக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3720 வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு ரேங்கிங் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9056. ஸோ எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14028 அண்ட் எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19796. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாம் IEEE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கு ஓசியில் வந்து பார்த்தீங்கன்னா 5651 ஓசியில் முடிஞ்சிருக்கு ரேங்க்கு. ஸோ பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 6458. பிசிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 11664 தான் பிசிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 9417 அண்ட் எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 17008 அண்ட் தென் 12 அண்ட் எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 31934 தான் IEEE அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதோடைய ரேங்கிங் க்ளோசிங் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 9369 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11374 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பிசிஎம்க்கு 15000 சம்திங் அண்ட் எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 16000, எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 33000 அண்ட் எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 53000 க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இதோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 3861, பிசிக்கு 4683, 6660 க்ளோஸ் ஆயிருக்கு ஃபார் பிசிஎம். நெக்ஸ்ட் எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 7648 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16667 அண்ட் எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26617 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க்கு. ஸோ இதெல்லாமே நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட்டில் அதாவது tneonline.org அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் மூலிமா நீங்கள் ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜஸோடைய க்ளோசிங் ரேங்க் அப்படின்றது தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோடைய ஃபேமஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் அலோகேட் பண்ணிட்டாங்கன்னா 60 சீட்ஸ் எடுக்கிறாங்க ஃபார் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஸோ 2018 அந்த ஆஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 64 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. அண்ட் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்கன்னா 56. ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சீட் வந்து பார்த்தீங்கன்னா 60 தான் சொல்லியிருப்பேன், ஆனால் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 64 சொல்கிறேன் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னா லேட்டரல் என்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2017 அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 73 ஸ்டூடெண்ட்ஸில் 67 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா இயருக்குமே பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது கொஞ்சம் வேரியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் பிளேஸ்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2022-2021. ஸோ இந்த கரண்ட் இயர்க்கான பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் வந்து 65, எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா 50 தான், பிளேஸ்டு 50. ஸோ 100% பிளேஸ்மெண்ட் இன் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி.
ஸோ அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎஸ் அண்ட் ஐடி. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இசிஇ. இந்த இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் பிளேஸ்மெண்ட் அப்படின்றது 100% இவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் வந்து 10 லாக் பர் ஆனமும், ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு 8.3, அண்ட் இசியில் வந்து பார்த்திங்கன்னா 13 லாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள்இ. ட்ரிபிள்இயில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 96% கொடுத்துருக்காங்க பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ மெக்கானிக்கல் 78 அண்ட் ப்ரொடக்ஷன் 40 அண்ட் சிவில் வந்து பார்த்திங்கன்னா 40% கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2019-20 அந்த பிளேஸ்மெண்ட். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டும் இந்த காலேஜில் வேறு லெவலில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா பிளேஸ்மெண்ட் அப்படின்றது 100% வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மெயின் டிபார்ட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜோடைய கம்ப்ளீட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜோடைய கம்ப்ளீட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9180 பர் ஆனம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணும். ஸோ அது டைம் ஆஃப் கவுன்சிலிங் நீங்கள் 5000 பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் காலேஜஸில் கொண்டு போய் கட்டுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ஸோ ஜென்ரலாக இருந்தால் நீங்கள் அதே ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் வெறும் 2180 இது மட்டும்தான் உங்களோட ஆனுவல் ஃபீஸாக இருக்கும். ஸோ அதே நீங்கள் எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியாவில் இது லோவஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்டு காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் வெறும் இயர்லி 2180 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜஸில் என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டுற ஃபீஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, சீஃப் மினிஸ்டர் அவார்ட் ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அதுவும் எங்கள் காலேஜில் வந்துச்சுன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ரெசிடிங் இன் ஹாஸ்டல் ஃபார் ஹையர் எஜுகேஷன் போஸ்ட் கிராஜுவேட் அதர் தென் பிடெக். ஸோ இந்த 4 ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்பும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த காலேஜோடைய கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டர் கிளப்பு, ரோட் சேஃப்டி அவேர்னஸ், இண்டக்ஷன் ப்ரோக்ராம், ஸ்போர்ட்ஸ் மீட்டு, டிசிஎஸ், டிசிடி அகாடமிக், இன்டர்ஃபேஸ் ஒர்க் ஷாப்பு, க்ரீன் கிளப்பு, என்சிசின்னு நிறையா கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜஸில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் என்சிசியில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. யூபிஏ, ஒய்ஆர்சி அண்ட் என்சிசி, ஸோ என்எஸ்எஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜஸோடைய நம்ம ஆடிட்டோரியம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் ஃபெசிலிட்டிஸோட எல்லா ஃபெசிலிட்டிஸோட அவைலபிளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடிட்டோரியம் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த காலேஜஸை பற்றி உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் படிச்சுட்டு அதுக்கான ரெக்டிஃபை சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். நம்ம சேனலில் போகிற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்இ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் ஆகுது, 1 வீக் + 2 டேஸ் ஆகுது. ஸோ அதை பற்றின உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.